இந்த முறை ஞாபகம் கேள்வி இல்லை அக்களடி சுலங்க பொங்கலை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு ரீயூசிங் அண்ட் ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி கூட இதை சொல்லலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரில இப்போது நம்ம பொங்கல் செய்யும் போது ஒரு கப்பளவுக்கு எனக்கு இந்த மாதிரி மீந்து போயிடுச்சு அதை வந்து திருப்பி அப்படியே சாப்பிட்றதுக்கே எனக்கு அது வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது மாற்றலாம் அப்படிங்கும் போது அப்படியே நான் பொங்கலை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் நைஸாகவே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இது மாதிரி கையிலேயே சின்ன சின்ன உருண்டைகளாக ரவுண்ட் ரவுண்டாக அதை ஒரு தாம்பாளத்தில் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரே ஒரு கப்பளவுக்கு தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அவ்வளோதான் எனக்கு மீண்டு போயிருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இது போல் அரைச்சிட்டு வெயிலில் வச்சேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு ஒரே நாள்லேயே நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சு ஏன்னா நல்லா நான் குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் அப்படின் சொல்லிட்டு நான் ரெண்டு நாள் வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அவ்வளோ வெயில் இங்கே சென்னையில் நல்லா இதுபோல் காஞ்ச இந்த வத்தலை வந்து நம்ம ஏன்னா அது கூடையே வந்து கருவேப்பில ஜீரகம் மிளகு உப்பு எல்லாமே போட்டு தான் நம்ம பொங்கல் செஞ்சுருக்கோம் அதனால் இது அடிஷ்னலாக நீங்கள் இதில் எதுவுமே போட தேவையில்ல காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னாலே ஒரு பச்சை மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இருந்த எல்லாத்தையும் நான் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அரைச்சிட்டு தட்டில் வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உங்களை பார்க்குறதுக்கு இதில் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது வீடியோவில் பார்க்க ஆனால் நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தேன் இது காஞ்சிருச்சின்னா இன்னுமே கூட கொஞ்சம் சுருங்கும் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வந்து காய வச்சுட்டு நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப சூப்பவான ஒரு டேஸ்டில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பொங்கலில் ஒரு வத்தல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ஏன்னா பருப்பெல்லாம் கூட சேர்ந்து நம்ம நார்மலாக பச்சரிசி சாதம் வச்சுட்டு வத்தல் அரைச்சி நம்ம செய்வோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் இது கூட அந்த பருப்பும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு சாஃப்டாக கிறிஸ்பியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் பொங்கல் மீந்து போனாலும் ரவை உப்மா மீந்து போனாலும் இந்த கிச்சடி ஏதாவது மீந்து போனாலும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் உங்களுக்கு இருக்கும் பசங்களை வந்து வித்தியாசமாக இருக்கே இது மாதிரி திருப்பியும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொங்கல் மீந்து போச்சுன்னா இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத இதை வந்து கொஞ்சம்தான் இருக்குது இதை ஏதாவது காக்காய்க்கோ நாய்க்கோ நீங்கள் வச்சிட்டு போயிடலாம் இதுக்கு ஒரு டிஷ்ஷாக அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக தான் இப்படியும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ எனக்கு வந்து ஒரு கப்பளவுக்கு தான் இருந்தது சப்போஸ் ஒரு ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம செய்வோம் யாராவது வந்து சாப்பிடாமல் போயிட்டாங்கன்னா நிறையா மீந்து போச்சுன்னா அப்போவும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ல லன்ச்சுக்கு நீங்கள் ஒரு வத்த குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டு இந்த வத்தலை வறுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு பெண்டாஜிஸ்டிக்கான டேஸ்டில் உங்களுக்கு இந்த வத்தல் இருக்கும் என் பற்ற இன்பம் பெருகை பையதம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இல்லாமல் சப்போர்ட்டிங்க சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கோச்சு